ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம லக்ஷ்மி ஸ்டவுச் சாப்பிடலாம் வாங்க யூடியூப் சேனலை பார்க்க போகிறது கற்றாழை குழம்பு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புகிறவங்க பண்ணுங்க. நான் என்னுடைய மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய கற்றாழையை ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கற்றாழை வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. வீட்டில் ஒரு சின்ன தொட்டியில் நீங்கள் வச்சா கூட போதும். டெய்லி தண்ணி ஊற்றணும்னு இல்லை, வீக்லி ஒன்ஸ் ஊற்றினா கூட நல்ல செழிப்பாக இருக்கும். கற்றாழையை நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டு வந்ததுமே இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நீங்கள் அப்படியே வச்சுடுங்க. 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா எப்படி அடியில் பாருங்கள், அதில் இருக்கக்கூடிய விஷத்தன்மையெல்லாம் கொஞ்சம் இறங்கிடும். இந்த குழம்புக்கு தேவையானது ஒரு 5-6 ஸ்டிக் தான். நான் என்னுடைய தேவைக்காக நிறைய பறிச்சுட்டு வந்தேன். தோலை வந்து ஓரங்களில் சீவிட்டு சென்டரில் சீவி அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த பல்ப் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். உடம்புக்கு அதிக அளவில் குளிர்ச்சி தரக்கூடியது, அல்சர்க்கெல்லாம் மருந்தும் கூட. இதை ஜூஸாக அல்வாவாலாம் கூட செஞ்சு சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்து 2 தடவை நல்லா தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. உடல் உஷ்ணத்தை வந்து போக்கக்கூடியது. கோல்டாக இருக்கும்போது சாப்பிட வேண்டியதில்லை, பட் உடல் உஷ்ணமாக இருக்கிறதா நீங்கள் ஃபீல் பண்ணுறாச்சு, நீங்கள் இந்த குழம்பு வச்சு சாப்பிட பார்க்கலாம். கட் பண்ணும் போதே கொஞ்சம் குழந்தா இருக்கும். நீங்கள் 2 தடவை வாஷ் பண்ணுங்கள், அதுக்கு மேலே தேவையில்லை. மற்ற குழம்பு எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த குழம்பு நம்ம வைக்க போகிறோம். ஒரு வாணலில் 3 ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு வடகம் போட்டு தாளிக்கிறேன். வடகம் தாளித்ததும் 2 வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். வெங்காயம் வதங்கண்டும் பூண்டு வந்து ஒரு 20 பல் வந்து பூண்டை சேர்த்து வதக்கிட்டு தக்காளி ஒரு 2 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் போட்டு அந்த எண்ணெயிலே பச்சை ஸ்மெல் போகிற அளவு வதக்கிக்கோங்க. பச்சை ஸ்மெல்லு போனதும் நம்ம கழுவி வச்சிருக்க அந்த ஆலோவேரா ஜெல் இருக்கு இல்லைங்களா, அந்த கத்தாழ ஜெல்லை வந்து இதில் போட்டு நார்மலாக ஒரு காயை வந்து எப்படி பெரட்டுவோமோ அப்படியே பெரட்டி கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு நீங்கள் கொதிக்க விடுங்க. இது கொதிச்சதும் கொஞ்சம் வெந்துடும். வெந்ததும் ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். புளித்தண்ணி ஒரு எலுமிச்சை பழ சைஸ் புளித்தண்ணியை கரைச்சி வச்சுருக்கிறேன், அதை பிழிஞ்சு ஊற்றிடுறோம். புளி ஸ்மெல்லும் நல்லா போன பிறகு ஒரு 1/2 மூடி தேங்காவை நல்லா மையை அரைச்சி இதில் மிக்ஸ் பண்ணி கலக்கி விடுங்க. எனக்கு தேங்காய் வந்து பிடிக்கும்ன்றதுனால நான் அதிகமாக சேர்த்துக்கிறேன். தேங்காய் டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குன்றவங்க சும்மா ஒரு 1/4 தேங்காய்க்கும் கம்மியாக 2 சில்லு எடுத்துக்கிட்டு அதை அரைச்சி நீங்கள் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி லைட்டாக கொதிச்சதும் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். ஒருவேளை காய்கறி இல்லை அப்படின்ற டைமில் நீங்கள் இந்த மாதிரி காய்கறி விலை அதிகமாக இருக்கும்போதெல்லாம் இது உடலுக்கும் நல்லது. கற்றாழை குழம்பு வச்சு கொடுங்க, குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை நல்லா சாப்பிடலாம். இந்த போன்ற வீடியோக்களுக்கு லக்ஷ்மி ஸ்டவுச் சாப்பிடலாம் வாங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.